ரஷ்யா உக்ரைனோட நேரப்படி இன்னைக்கு அதிகாலை, அதாவது ஜனவரி 30 அதிகாலை, ஒரு 30 ட்ரோன் கிட்ட அனுப்பி விட்டுக்கிறாங்க உக்ரைனோட பல பகுதிகளையும் தாக்குறதுக்காக. அதுல 15 ட்ரோன்களை தான் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் டவுன் பண்ணதா உக்ரைன் தரப்புல இருந்தே சொல்லப்படுது. ஏன் உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் இப்போ அதோட ஒர்க்கை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சா அப்படின்ட்டு கேள்வி, அது கொடுக்குற ரிசல்ட்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபென்ஸ் சிஸ்டம் பற்றாக்குறை இருக்கோ இல்லை உக்ரைன் இதுக்கோ சேமிக்கிறாங்களோ அப்படின்றது போல எண்ணங்கள்லாம் வருது. எது எப்படியோ இது போல பல இடங்களையும் தாக்களிக்கிறதுக்காக ரஷ்யா வந்து ஏவி விட்டுருக்காங்க. அதுல மிக முக்கியமான ஒரு தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா கர்கி ஒப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஜெமின்ற ஒரு வில்லேஜ்ல, இந்த செட்டில்மெண்ட்ல இந்த கர்கி ஒப்லாஸ்ட்ல ஒருவேளை ரஷ்ய படைகள் முன்னேறினாங்கன்னா இந்த கர்கி ஒப்லாஸ்ட பாதுகாக்கிறதுக்கு வேண்டி சோல்ஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுத கடங்கள் இந்த ஜெமின் வில்லேஜ்ல இருந்ததாகவும் ஆயுத டிப்போலாம் இருந்ததா சொல்லப்பட்டு வருது. அதை கூட ரஷ்யாவோட ட்ரோன்கள் குறி வச்சு தாக்கி அடிச்சிருக்கு. இது ஒரு துல்லிய தாக்குதல் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால இது ஒரு மிகப்பெரிய இழப்பு உக்ரைனுக்கு, அதுவும் குறிப்பா இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்த சமயத்துல உக்ரைனுக்கு அடுக்கடுக்கான இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் நடந்துட்டு இருக்கு. ரஷ்ய தரப்புல அதிகமான இன்டெலிஜென்ஸ் டேட்டா கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி நடக்குது, உள்ள ஏதோ ஒரு கருப்பாடு இருக்குதா அப்படின்ற கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. ஏன்னா இந்த ஆத்விகா பகுதியில ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல முன்னேறி இருக்கிறாங்க. நம்ம கூட ஒரு வீடியோ பதிவுல பார்த்துருப்போம், இது போல ரஷ்ய வீரர்கள் வந்து இந்த டனல்ல வந்து ஓட்ட போட்டு உள்ள முன்னேறி வந்துட்டாங்க அப்படிங்கிறது போல. இதெல்லாம் யாரோ உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா ஆத்விகா வந்து ஒரு மிகப்பெரிய கோட்டை, அதோட டிஃபென்ஸை வந்து உடைக்கிறதுனா சண்டை பிடிச்சு உடைச்சிட்டு வராங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது வேற. இப்போ இழப்பே இல்லாம அதை வந்து ஓவர் கம் பண்ணி பல்வேறு முனைகள்ல தாக்குதல் பண்றாங்கன்னா, அதாவது ஒரு டனல் இருந்துருக்குது, அந்த டனல் வழியா உள்ள போய், டனல்னா உக்ரைன் தோண்ட டனல்ல, அதாவது பாதாள சாக்கடைன்னு சொல்லுவாங்கல்ல அது போல ட்ரைனேஜ் டனல் மாதிரி இருக்கிற டனலை வந்து யாரோ காமிச்சு கொடுத்துக்கிறாங்க. இந்த வழியில வரணும், இந்த இடத்துல ஓட்ட போகணும்னு சொல்லி எக்ஸாக்டா இன்டெலிஜென்ஸ் டேட்டாவை கேதர் பண்ணி அதுக்கேற்றபடி பிராக்டிஸ் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ரஷ்யன்ஸ் இது போல முன்னேறி வந்து ஆத்விகாவோட பல பகுதியிலும் பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அந்த சமயத்துல உயிர் சேதங்கள் இல்ல, ஆனா ஆத்விகாவோட மிக முக்கியமான பிரிகேடுகள்லாம் இப்ப சிக்கிடுச்சு. ரஷ்யாவோட பலமுனை தாக்குதல், அதுவும் பின்னாடி வந்து தாக்கியிருக்கிறாங்க, முன்னாடி வந்து தாக்கியிருக்கிறாங்க, பக்கவாட்டு தாக்குதல் பண்ணனால அந்த பிரிகேடுக்கு வேற வழி இல்லாம சரணடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பிரிகேடுகிட்டே அதிகமான ஆயுதங்கள் இல்ல அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒருவேளை உக்ரைனோட ஆர்மியே இப்படி செஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு கேள்வி வருது. வாங்க இந்த பக்கம்தான் இருக்கிறோம், வந்து சுத்திக்குங்க வாங்க அப்படிங்கிறதோல கூப்பிட்ட மாதிரி தெரியுது. வாண்டடா ஆர்மி வந்து சில இடங்களை விலகி போறாங்களா அப்படின்ற கேள்வி வருது. இது போல ரூமர்கள்லாம் அதிகமா உக்ரைன் தரப்புல பரவிட்டு இருந்தது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேலரி ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காருல, அவருக்கும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதா ரொம்ப நாளா பாத்துட்டு இருப்போம். இப்ப அது முட்டி மோதி என்னங்க நடக்குது ஆத்விகால, என்ன நீங்க இதை போட்டு கொடுக்குறீங்களா, நீங்க இதை சொல்லி தரீங்களா, வழி விடுறீங்களா ரஷ்யாக்கு அப்படிங்கிறது போல ஏதோ பிரச்சனையா இருக்கும் போல இருக்குது. அதனால பதவியை விலகிருங்க, ரெசைனேஷன் லெட்டர் எழுதி கொடுங்க அப்படின்னு ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்டதாகவும், அதுக்கு வேலரி ஜெலன்ஸ்கி அவர்கள் நான்லாம் எதுவும் எழுதி தர மாட்டேன், பிரசிடென்ட் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதானே ஃபைனலு, அவங்க முடிவெடுத்து செஞ்சுக்கிட்டோம், அதுக்காக நான் ரிசைன் பண்றேன்னு சொல்லி எழுதி கொடுத்து நானா ரிசைன் பண்ணி போக மாட்டேன் அப்படிங்கிறது போல உக்ரைனோட கமாண்டர் தரப்புல சொன்னதா ஒரு ரூமர்கள் அடிபட்டு வருது. அப்ப கூடிய சீக்கிரம் இந்த ஜெலன்ஸ்கி அவர்கள் இந்த ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு பதிலா புதுசா கமாண்டர் இன் சீஃப் உக்ரைனுக்கு வந்து புதுசா ஒரு நபரை நியமிப்பாரு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம என்ன நோட் பண்ணோம்னா, வேலரி ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட இருந்து சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்ததா சொல்லப்பட்டு வருது. என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதிபர் இருக்கிறார் இல்லையா அவருக்கு தான் முடிவு இருக்கு, யார் அவருக்கு கீழே வந்து வேலை செய்யணும், என்ன பண்ணணும், யாரெல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறதுல இவர் சொன்னதா சொல்லப்பட்டு வருது. இப்போ இக்கட்டான சூழ்நிலை, ஆத்விகால சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல வேலரி ஜெலன்ஸ்கி அவர்களை பதவி விட்டு தூக்குனா உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஏன்னா இவரை தூக்குனதுனாலதான் ஆத்விகா பகுதி வந்து எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம போயிருச்சு. ஏன்னா கமாண்டர் இன் சீஃப் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா, அந்த சமயத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் இது போல பதவி விட்டு தூக்குனா என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இல்லையா. அதனால இப்ப பிப்ரவரி மாசம் வந்துருச்சு, இன்னும் ஒரு மாசம் ஒப்பேத்திட்டாருன்னு வச்சுங்களேன். மார்ச் மாசம் 30 வரைக்கும் தான் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனுக்கு அதிபரா இருக்க முடியும். மார்ச் மாசத்துக்கு அப்புறம் திருப்பி மார்ஷல் லா கொண்டு வரணும், அந்த சமயத்தை திருப்பி சட்டசபைக்கு போகும்போது அது ஒரு சிக்கல் ஏற்படும். ஒருவேளை அதுல பிரச்சனையை ஏற்படுத்தி அவரை வந்து திரும்பவும் வந்து பிரசிடென்ட் ஆக விடாம அந்த சமயத்துல சில நபர்கள் வந்து அந்த பதவிக்கு ஆசைப்பட்டு போட்டிடுவாங்களா, அதுல ஒரு நபர் வேலரி ஜெலன்ஸ்கி அவர்களா அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அப்படி இல்லைன்னா
எல்லா நாடுகளையும் நடக்குது இல்லைங்க. சிம்பிளா ஒரே விஷயம்தான், ஆட்சி கவிழ்ப்பு, ராணுவம் ஆட்சி எடுத்துருது இல்லையா, 30க்கு மேல இருந்தாலும் என்னங்க எலெக்ஷன் வைக்காம சும்மா சும்மா ஏன் மார்ஷல்ல எக்ஸ்டெண்ட் பண்றது? நான் கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுறேன் பாருங்க, பிரசிடென்ட் எல்லாம் கிடையாது, நான் தான் அதிபர் அப்படின்னு இவர் பதவிக்கு வந்துடலாம், அதாவது ராணுவ ஆட்சி கீழே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறத திட்டம் போட்டிருக்கிறாரா அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பாக்கணும். இதெல்லாம் ரூமர் தான், அதாவது அரசியல் புரட்சியெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன ஏதுன்னு கேட்டு வந்து நம்ம உங்ககிட்ட சொல்றோம். இது உங்க விழிப்புணர்வு பர்பஸ்க்கு தான், இது இப்படித்தான் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, பொறுத்திருந்தான் பாக்கணும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ உக்ரைனுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிற மாதிரி தெரியுது. இது மேற்குலக நாடுகளுக்கு கொஞ்சம் வீக், ஏன்னா இப்போ வந்து அதிகமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தேவைப்படுது இல்லையா, அதனாலயோ என்னமோ தெரியல எல்லா நாடுகள்லேருந்தும் தலைவர்கள், இப்போ மேக்ரோன் அவர்கள், ஜெர்மனோட சான்சலரான ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள், நானே உதவி பண்ணி கழிச்சு போயிட்டேன்ப்பா அப்படிங்கிறதோட ஸ்டேட்மெண்ட்லாம் அவர்கிட்ட இருந்து வருது. இப்போ மேக்ரோன் அவர்கள் உக்ரைனை நம்ம கைவிட்டக்கூடாது யூரோப்பியன் யூனியனே அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, ஏதாவது அதிகமான ஒரு வெப்பன் கொடுத்துருவாங்களா உக்ரைனுக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்தது அது யூரோப்பியன் யூனியன்ல இது போல உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 50 பில்லியன் யூரோக்கு உண்டான ஈடு, இந்த சமயத்துல ஹங்கேரி வீட்டோ போடுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி வருது. வீட்டோ போட மாட்டாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு மிரட்டி வச்சுக்கிறாங்க. என்னங்க ஒருத்தங்களுக்கு ஓட்டு போடுற அதிகாரம் எதுக்காக கொடுக்குறாங்க? நான் சொல்றவனுக்கு போடு, நான் சொல்ற மாதிரி செய்யணும், அதுக்கு தான் ஓட்டு அப்படிங்கறத டெமோக்ரஸி அப்படிங்கிறது போல கேட்க தோணுது. ஹங்கேரிக்கு வீட்டோ போடணும்னு தோணுதுன்னா போடலாம்ல, அதுதானுங்க ஓட்டு உரிமை, அதுதானுங்க சுதந்திரம். இது என்னமோ ஹங்கேரின்ற ஒரு நாட்டுக்கு சுதந்திரமே இல்லை, இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்டு ஒரு நாடு நடந்துக்கணும், அப்படி இல்லை அந்த நாட்டுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிறதோட மிரட்டுறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த நாடுகளுக்கெல்லாம் வந்து இன்னும் வந்து அந்த டெமோக்ரஸின்னு என்னன்னு தெரியல அப்படிங்கிறதோட தோணுதா அப்படிங்கிறதோட பல அனலிஸ்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் வேடிக்கையான விஷயமா தான் இருக்குது, ஏன்னா உலகத்துக்கே வந்து டெமோக்ரஸினா என்ன, இந்த ஜனநாயகத்தை மலர வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மேற்குலக நாடுகள். ஆனா அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகத்தை மலர விட மாட்டேறாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஹங்கேரி தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ஒரே கண்டிஷன் தான், அந்த ஒரு கண்டிஷனை மட்டும் நீங்க அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உக்ரைனுக்கு போற எய்டு வந்து போகலாம் அப்படிங்கிறது போல ஹங்கேரியோட பிரைம் மினிஸ்டரான விக்டர் ஆர்பன் அவர்கள் தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா உக்ரைனுக்கு நீங்க எய்டு கொடுக்கறதா சொல்றீங்க, அதெல்லாம் ஓகே, ஆனா வருஷம் வருஷம் உக்ரைனுக்கு என்ன எய்டு போகுது அப்படிங்கிறது வந்து ரிசல்ட் வந்து எக்ஸாமின் பண்ணிட்டே இருக்கணும், அதை கரெக்டா யூஸ் பண்றாங்களா உக்ரைனு அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும். ஒரு வேலை அது மட்டும் நடக்கல அப்படின்னா ஹங்கேரிக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கு, அடுத்த வருஷம் வந்து திருப்பி நீங்க உக்ரைனுக்கு அடுத்த பேக்கேஜ் ஆஃப் எய்டு கொடுக்கலாமான்னு நீங்க கேட்கும்போது நான் வீட்டோ போடலாம் இல்லையா. அதாவது இவர் வந்து ஜனநாயக முறைப்படி கேட்கற மாதிரி தான் தெரியுது, அதாவது எனக்கும் வாய்ப்பு வேணுங்க, கொடுக்குற பணம் நம்ம பணம் கொடுக்குறோம், அது கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு வருஷ வருஷம் சோதனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுத்து அதுக்கப்புறம் யோசனை பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறது போல இவர் கேட்குறாரு. இவர் கேட்கறது நியாயமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் இந்த ரெக்வஸ்ட்டை கூட யூரோப்பியன் யூனியன் வந்து நிராகரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் தெரிய வருது. அதாவது யூரோப்பியன் யூனியன் 150 பில்லியன் யூரோ அலோகேட் பண்ண பண்ணது, அதெல்லாம் அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறது போல இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அனலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்காக இப்படி வீண் பிடி பிடிக்கிறாங்கன்னா சில நாடுகளுக்கு இப்போ பண தேவை இருக்குது. இப்போ பிரான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்டஸ்ட், விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள் கூட பெரும்பாலவில் கட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால இங்கே உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு அங்கே அமுக்கிக்கலாம், அதனால தான் இந்த ரிவ்யூலாம் வேண்டாம் அப்படிங்கிறது போல சிலர்லாம் நினைக்கிறாங்க. அதுதான் இங்கே விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து பிரதிபலிக்கிறாரு அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இது உண்மையா இருக்கும் பட்சத்தில் ஹங்கேரி சொல்றது நியாயம் போல தான் தெரியுது, பட் இதுவும் ரூமர் தாங்க, சும்மா காத்து வாக்குல அடிபட்டு இருந்தது கேட்டு வந்து உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இது உங்க விழிப்புணர்வு தான், உண்மையாலுமே அந்த ஏடு உக்ரைனுக்கு தான் போகுமா இல்ல அவங்களே வச்சுக்குவாங்களா அப்படிங்கிறது தெரியல, என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து பார்ப்போம். ஆனா உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள், அதாங்க ஹாரி பாட்டர், அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா விக்டர் ஆர்பன் அவர்கள் இருக்காருல அவர் ப்ரோ ரஷ்யன்லாம் இல்லைங்க, இத்தனை நாள் என்ன சொன்னாங்க கையில ரத்தம் இருக்குது அது இருக்குது என்னென்னமோ சொன்னாங்க, ஆனா இப்ப வந்து அவங்க என்ன சொல்றாங்க விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து ப்ரோ ரஷ்யன்லாம் கிடையாது அவர் ப்ரோ ஹங்கேரியன் அப்படிங்கிறார். ஆமா அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த பிரைம் மினிஸ்டர் வந்து ப்ரோவா தானே இருப்பாங்க, இது என்ன இது அப்படிங்கிறது போல இருக்குது. பட் இருந்தாலும் அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஒரு மாற்றம் தெரியறதுனால ஹங்கேரிக்கும் உக்ரைனுக்கும் நடுவில் என்னமோ புரிஞ்சிச்சு போல தெரியுது, ஏதோ டையப் ஆயிருக்குமா அப்படின்ற கேள்வி வருது. என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறது காலப்போக்கில் நம்மளுக்கு தெரிய வந்துடும், என்னதான் அக்ரிமெண்ட் இருக்கு, ஏன்னா சமீபத்தில் பேசிக்கிட்டாங்க இல்லையா உக்ரைனும் சரி ஹங்கேரியும் சரி பேசிக்கணும்னு சொன்னாங்க பேசியிருக்கிறாங்க, ஆனால் என்ன அக்ரிமெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெலரூஸை அதிக அளவில் தயார்படுத்தணும், இப்போ ரஷ்யா வந்து ஆயுதங்கள் அவங்களுக்கே தேவைப்படுது, அதிக அளவில் பெலரூஸ் கொடுக்க முடியாது இல்லையா, அதனால
இப்ப சீனால இருந்து ஆயுதங்கள் ஏந்திய விமானங்கள் வந்து இறங்கிட்டு இருக்குது, அதிகமான ஆயுதங்களை பெலாரூஸ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற உள்ள குற்றச்சாட்டுகள்லாம் வந்துட்டு இருக்கு. இது உண்மை போலதான் தெரியுது. ஏன்னா இப்போ பெலாரூஸ்க்கு வந்து ஒன்ஸ் போருக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கொடுத்தா சாங்ஷன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. இப்ப எப்படி மேற்குலக நாடுகள்னா வந்து உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறேன் உக்ரைனுக்கு ஆயுதம் கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா நாடுகளும் ஆயுதத்தை சேர்த்து தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் உக்ரைனுக்கு எல்லாம் அவங்களே நேரடியா எடுத்துட்டு உள்ள வந்து சண்டை பிடிச்சாங்கன்னா இந்த பெலாரூஸ்க்கு ரஷ்யாக்குலாம் ஆபத்து தானே. அதனால இப்போ சைனா வந்து ரஷ்யா கொடுத்தாதானுக்கு நீங்கள் சாங்ஷன் போடுவீங்க, நாங்கள் பெலாரூஸுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது போல சைனா வந்து பெலாரூஸுக்கு கொடுத்துக்கிறாங்க. இப்போ பெலாரூஸ் என்ன பண்ணுவாங்க, பெலாரூஸ் கிட்ட இருந்தாலே போதும், ஏ கொண்டா எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லி ரஷ்யா சைடில் வாங்கிட்டு போயிடுவாங்க இல்லையா. ஏன்னா அண்டர் கிரவுண்டில் சுரங்கம்லாம் தோண்டிக்கிறாங்களாமா, பல்லாயிரம் கிலோமீட்டருக்கான சுரங்கங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ரூமர்கள் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ எப்படி ஹமாஸ், அதே போல மிகப்பெரிய டனல் ஸ்ட்ரக்சர்ஸ் பெலாரூஸ்க்கு ரஷ்யாவுக்கு நடுவில் இருக்கு. இப்ப பிடிக்கப்பட்ட உக்ரைனோட பகுதிகளா இருந்தது தெரியுமா, இப்ப ரஷ்யாவோட கைப்பிடிக்கல் உள்ள இருக்குல்ல, அங்கிருந்து ரஷ்யாவுக்கும் நிறைய சுரங்கங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இல்லை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல, ஆனா இது போல விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆக பெலாரூஸ் ரஷ்யா மேற்குலக நாடுகள் உக்ரைன் எல்லாம் பெருமளவில் எதுக்கோ தயாராகிறாங்க, எதுக்கு தயாராகிறாங்கன்றது பார்ப்போம். ஆனா கண்டிப்பா உக்ரைனுக்குள்ள ஏதோ ஒரு கிளர்ச்சி வெடிக்கும் அப்படிங்கறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, செய்திகளை வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஜார்டன்ல அமெரிக்க படைகள் மேல தாக்குதல் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு காரணம் அவன் இவன் அப்படி இப்படின்ட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்ல அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஆனா இதுக்கு அமெரிக்க வீரர்கள் வந்து அந்த தாக்குதல்னால உயிரிழந்திருக்கிறாங்க இல்லையா, அதுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க ஜோ பைடன் அவர்கள் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. என்ன மாதிரியான பதிலடி கொடுப்பாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா சும்மாலாம் விட்டுற மாட்டாருங்க ஜோ பைடன் அவர்கள் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. அதனால மிகப்பெரிய ஏதோ ஒரு விஷயம் அங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம ஈராக் இருக்கட்டும் சிரியா இருக்கட்டும் அங்கெல்லாம் பல இடங்கள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் மேல சரமாரியா தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. அதனால அங்க இருக்கக்கூடிய அமெரிக்க படைகளா பின்வாங்கிடுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது, அங்கெல்லாம் அங்கதான் இருப்பாங்க. அதனால அங்க இருப்பை வந்து தக்க வச்சுக்கணும்னா மிகப்பெரிய தாக்குதல் வந்து அமெரிக்கா வந்து நடத்தணும். அப்படி இல்லைன்னா சும்மா மிரட்டுற மாதிரியா சில இடங்கள்ல தாக்குதல் பண்ணும் இல்லையா, அது போல சில இடங்கள்ல பண்ணுவாங்க அப்படிங்கறத சொல்லப்பட்டு வருது. இதுல ஈரானும் சிக்கிடுவாங்களா, ஈரான் மேலேயும் மிலிட்டரி ஆபரேஷன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா இப்படிதான் சொல்றாங்க, இந்த ரீஜன்ல வந்து ஜான் கிருபி அவர்கள் இருக்காருல அமெரிக்காவோட குவாடினேட்டர், அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனையை வந்து பெருசாக்க விரும்பல, ஈரானை வந்து இந்த பிரச்சனைக்குள்ள இழுக்க விரும்பல, நாங்கள் ஈரானை தாக்க விரும்பல அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. இவங்க விரும்பலன்னு சொன்னாலே அதுதான் விருப்பம்னு அர்த்தம் அப்படின்னு சிலர் சொல்றாங்க. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆனா ஈரான்லாம் இதை பார்த்து எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்லை, ஏன்னா அவங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சிங்கிறது இருக்கு. திரும்பவும் மூணாவது சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியல, ஏன்னா நம்ம பதிவுகள் கொஞ்சம் போரில் முன்ன பின்னே இருந்தது, தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. சில ஹாஸ்பிட்டல் ஒர்க்லாம் இருந்தது, அதெல்லாம் முடிச்சாச்சு, இதுக்கு மேலே வீடியோ பதிவுகள் கண்டினியூஸாக வந்துடும், அதனால தான் இது ஒரு டிலே. திரும்பவும் ஒரு மூணாவதாக மிலிட்ரி சேட்டலைட் வந்து ஈரான் சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணிக்கிறாங்க. இதனால ஈரான் வந்து இந்த ஸ்பேஸ் தொழில்நுட்பத்தில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போயிருக்காங்க. இதனால உளவு பார்க்கறதுக்கு வந்து அதிக அளவில் ஈரான்னால இதுக்கு மேலே முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கைடன்ஸ் சிஸ்டமும் கொடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிஎஸ் கைடன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா கிட்டையும் இந்தியா கிட்டையும் ரஷ்யா கிட்டையும் தான் பெரும்பாலும் இருந்துட்டு இருக்குது. அவங்க அவங்ககிட்ட தனித்தனியாக ஜிபிஎஸ் மாதிரி வச்சிருக்கிறாங்க. இப்போ அதில் வந்து இன்னொரு நாடா இந்த ஈரான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேணுங்கிற கைடன்ஸ் சிஸ்டம் அவங்க இனிமேல் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அவங்க பெரும்பாலும் இனிஷியல் கைடன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது போல இருக்கும், ஏன்னா அதிகமான சேட்டலைட் லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா, அதுலேருந்து கைடன்ஸ் எடுத்துக்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.